நல்லா காத்து ஓட்டமாக லுங்கியில் போகிறாரு. நமக்கும் ஆசை தான் இந்த மாதிரி லாங் டூருக்கு ஏதாவது லுங்கியை கட்டிட்டு நல்லா காத்து ஓட்டமாக போகணுன்னா கூகுள் பயபுலைய நம்பலாமா? 92 ரூபா பார்த்துண்ணா சிந்தாதீங்க. சன்ரைஸ் ஆக்சுவலாக ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாக சுற்றி வயல்வெளி, இதுக்கு நடுவில் நம்ம வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்படி ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஹாட்டின் நம்ம கூகுள் பயபுல அடிக்கடி ரீரூட் பண்ணிக்கிட்டு நம்மளை சாவடிக்கிறான். திருப்பியும் ரீரூட் பண்ண மாட்டான்னு நான் நம்புகிறேன், பண்ணால் கடுப்பாயிருவேன். கொழுக்குமலை, இந்த கொழுக்குமலையில் என்ன இருக்குது அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப ஹையஸ்டான டீ பிளான்டேஷன் விளையிற இடம் அதுதான். இந்தியாஸ் ஹையஸ்ட் இல்லைங்க, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட்டு. ஓ, அப்படியே வந்துட்டு வண்டியை கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு உள்ளே போயிட்டு நல்லா அந்த வயல்வெளியில் கொண்டு நேரம் படுத்து எழுந்துட்டு வரலாம் போல் இருக்குங்க. இந்தியாவிலேயே இருக்குது, அதை யாருமே அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஹிடன் பிளேஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். துரைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஜி பூவா பூவா வா. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. பூவா வேணுமான்னு கேட்டால் அவர் தலையாட்டினதை பார்த்தீங்கல்ல, ரைட்டு. மணி வந்து 7 மணி, தலைவருக்கு பசிக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு அந்த உலகத்திலே ஹையஸ்ட் எலிவேட்டட் பிளான்டேஷனை வந்து நம்ம பைக்லேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் இன் அதர் எபிசோட் இன் 6 Foot Rider யூடியூப் சேனல். ஸோ இப்போது ஃப்ரைடே நைட்டு, டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. இப்போது வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, மூணாரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போகிறோம். என்ன லொக்கேஷன் அப்படின்னா, இதோ பார்த்துட்டு வாங்க. பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு, டான் 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 டான். ஸோ இப்போது எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து போரூர் ஜங்ஷன். பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போரூரில் இருக்கோம், நேராக அப்படியே செங்கல்பட்டுலேருந்து அப்படியே நேராக உளுந்தூர்பேட்டு, அப்புறம் உளுந்தூர்பேட்டிலேருந்து பத்தலகுண்டு, பத்தலகுண்டுலேருந்து நேராக சூரியநெல்லின்ற ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து வந்து கொழுக்குமலைக்கு போக போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே நைட்டு கிளம்பி நம்ம மண்டே மார்னிங் ரிட்டர்ன். ஸோ வீக்கெண்ட் ஃபன். ஸோ சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா, கொழுக்குமலை போகணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அமையும். ஸோ மீதி பேர் வந்து கொழுக்குமலை வந்து போகக்கூடிய ரைடில் உள்ள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தால் நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது, பழைய வீடியோவே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெல் ஐக்கானை தட்டி வைக்கல. ஸோ அதுதான் இருக்கிற ஒரே ரீசன். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ 15,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம அப்பாச்சி RR 310 கவர் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட், 15,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஐம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். தேங்க்ஸ் டிவிஎஸ், எக்ஸ்பெக்டேஷனை கீப் அப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அரவுண்ட் லைக் 11 hours இந்த ஜேர்னி. ஸோ இப்போ போரூர் டோல்கேட்டில் அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு நேராக தாம்பரம் சைடு போக வேண்டியது தான். ஸோ வில் கண்டினியூ த வ்ளாக் இன் சம் டைம், கொஞ்சம் இந்த டிராஃபிக்லாம் தாண்டட்டும். ஸோ வில் கண்டினியூ த டிஸ்கஷன் அண்ட் வில் ட்ரை டு கீப் இட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் யூஷுவல். நம்ம எப்பயுமே இந்த சேனலில் நம்ம பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் டிரைவ் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏன் போகிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங், எனக்கு இன்சோம்னியா, எனக்கு தூக்கம் வராது, பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ எனக்கு ஐ நீடட் அ பாசிட்டிவ் அடிக்ஷன் அண்ட் தட் அடிக்ஷன் இஸ் ரைடிங். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ ஐ ஹவ் ஷேர்ட் மை டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த டிராஃபிக் ஜாமை கொஞ்சம் நான் வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் தாம்பரம் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைம் அரவுண்ட் 11:20. ஸோ 11:20 தாம்பரம் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம போன வீடியோவுக்கு போன வீடியோ அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு அந்த ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசியிருந்தேன், ரெண்டு ஃபாக் லைட்ஸை மாட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாக் லேம்ப் இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு வியூ ரோடு வியூ இவ்வளோதாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட RR 310 வந்துட்டு ரோட் வியூ அந்த லைட்டிங் வந்து இவ்வளோதாங்க வரும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஸோ நம்ம மாட்டினதே இது வரைக்கும். ஸோ இன்னொரு வாட்டி கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அரவுண்டு 1500 தான் ஆச்சு. பிராண்டு நேம் வந்து க்ரீ CREE. ஸோ எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக புதுப்பேட்டை போனேங்க. அங்கே வந்து சென்னை பைக்ஸ்னு ஒரு கடை உள்ளே கொஞ்சம் இன்டீரியராக தான் இருந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி இந்த LED லைட்டாக வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பவர் கன்சம்ஷனும் வந்து கம்மியாக இருக்கும் LED. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பேட்டரியில் எந்த இஷ்யூமே வைக்காது. ஸோ நார்மல் பல்புக்கும் LEDக்கும் அதுதாங்க வித்தியாசம். ஸோ இப்போ எனக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிறது, பேட்டரி ப்ராப்ளமு, பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூமே எனக்கு வராது. அதோட ரீசன் என்ன அப்படின்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அளவு போடல. மொபைல் சார்ஜர் கூட நான் போடலை, ஏன்னா அந்த பேட்டரி இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நான் போடலை, அவாய்ட் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரைக்கும். லைட்டு மட்டும் LED போட்டுட்டேன், ஏன்னா லைட்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு விசிபிலிட்டி இப்படி இருந்த விசிபிலிட்டி இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். நல்லா காற்று ஓட்டமாக லுங்கியில் போகிறாரு. போங்க ரைடர், போங்க. நமக்கும் ஆசை தான் இந்த மாதிரி லாங் டூருக்கு ஏதாவது லுங்கியை கட்டிட்டு நல்லா காற்று ஓட்டமாக போகணுன்னா. என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பார்த்தீங்கன்னா தாம்பரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திண்டிவனம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ திண்டுக்கல் சேலம், திண்டுக்கல் 390, சேலம் 312 வந்தாச்சு. நம்ம இந்த இன்டர்செக்ஷனுக்கு வந்தாச்சு. எப்படியாதான் இப்படி தான் 4 வருஷம் காலேஜுக்கு போனோம் இந்த ரோட்டில் தான். ஸோ நமக்கு புதுசு இல்லை. இந்த சேனலில் வந்து இந்த ரோட்டை பார்க்குறவங்களுக்கு மேபி புதுசாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ரோடு ரொம்ப பழக்கமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கேருந்து வந்து திருச்சி 297. ஸோ மொதல் ஹால்ட்டு வந்து திருச்சி 297 கிலோமீட்டர்ஸில் போடலான்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு நல்லா ஒரு பாதாம் பால் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டியோட ஸ்பீடு வந்து 60-80 நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அப்போ தான் 40 மைலேஜ் கிடைக்கும். என்னையா யமஹா ஷோரூமு வர்தமான் மோட்டர்ஸ் பெருங்குளத்தூரில் யமஹா ஷோரூம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ரெட்டு சிக்னலை மதிப்போம். நம்ம கூட வந்து இன்னொரு ரைடரும் வரப்போகிறாரு. ஸோ அந்த ரைடர் வந்து நம்ம எங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அக்சென்ச்சர் கம்பெனிக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம் பெருங்குளத்தூரில். இதெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா நீபேடு போட்டு வந்திருக்காரு. நான் நினச்சேன் சரி கபடி விளாட போகிறாரோன்னு நினச்சேன். நமக்கு நீ பேட்லாம் இல்லைங்க, நமக்கு வந்து இந்த ரைடிங் பேண்ட்ஸ்லேயே இங்கே வந்துடும். ஸோ கைஸ், நம்ம ஃபெலோ ரைடரை நம்ம மீட் பண்ணியாச்சு. தலைவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு வண்டியை அழகு பண்ணிவிட்டு, அவரோட MTV 150 வச்சுட்டு. நம்ம டிராகன் செல்லாக்குட்டி ஆஸ் யூஷுவல் இந்த பியூட்டி. ஸோ வாங்க கைஸ், வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் அக்சென்ச்சர் கம்பெனிக்கிட்ட இருக்கோம் மீட்டப்பு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போ. ஃபைனலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வண்டலூரில் இருக்கும். ஸோ நம்ம படித்த காலேஜ் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வேறு லெவலுங்க. நம்ம படித்த காலேஜ் வழியாக நம்ம போகிறப்போ இங்கே தாங்க சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுவேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. ஸோ இப்போ உளுந்தூர்பேட் கிட்ட இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 3:30 இந்த மார்னிங். ஸோ இங்கே ஒரு கடையில் வந்து சின்னதாக ஒரு டீ குடித்தாச்சு, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீலாக இருக்குது. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது தான். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருச்சி அண்ட் திண்டுக்கல். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:00 இந்த மார்னிங், 4 AM இந்த மார்னிங். ஸோ ட்ரிப் எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னா 210 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஐ எம் என்ஜாயிங் த ரைட். கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டும் நண்பம் போதுண்டா. ஸோ டைம் ஃபார் அ ஃபியூல் பிரேக். 92 ரூபா ஒரு லிட்ரு, 92 போச்சா, பார்த்துனா சிந்தாதீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 260 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா காலையில் 4:50. ஸோ நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிட்டு மார்னிங் 4:50 ஆயிடுச்சு.
ஒரு டேங்க் ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நேராக அடுத்த ஸ்டாப் வந்து திண்டுக்கல்ல தான். அதுக்குள்ளே ஏர்லி மார்னிங் ஆயிரும், ஸோ உங்களுக்கு நிறைய லைட்டிங் வரும். ஸோ சன்ரைஸ் கேப்சர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், ஸோ பாருங்கள். ஸோ இந்த சன்ரைஸ் லொக்கேஷன்லேருந்து இந்த கிளம்பியாச்சு. ஒரு சின்ன யூடர்ன் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது தான். சூரியநெல்லிக்கு வந்து போகக்கூடிய டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 11 o'clock போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் பயபுள்ள. கூகுள் பயபுள்ள நம்பலாமா? போவோம். ஸோ போன வாட்டி இந்த ரோட்டில் நான் வந்தப்போ அந்த பெட்ரோல் பம்பில் நின்று தான் ஒரு தடவை லைவ் வந்தேன். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ போன தடவை வந்தப்போ அங்கேருந்து லைவ் வந்து இந்த லொக்கேஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, டைம் ஃபார் அ யூ டர்ன். சன்ரைஸ் ஆக்சுவலாக ஆகிட்டு இருக்குது. ஃபுல்லாக சுற்றி வயல்வெளி, இதுக்கு நடுவில் நம்ம வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். ஃபுல்லாக நம்ம வைசர் ஃபுல்லாக பூச்சி அடித்து விட்டுருச்சு. செம லொக்கேஷனுங்க. ஏர்லி மார்னிங் இப்படி கவ் பண்ணி கவ் பண்ணி அப்படி போகிறதுல தனி சுகங்க, சான்ஸே இல்லைங்க. ஸோ இப்படி ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஹாட்டின். ஹே பீப்புள், குட் மார்னிங். ஸோ காலையில் ஆயாச்சு. ஸோ இப்போ நைட்டெல்லாம் வந்து நம்ம வண்டி ஓட்டிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மணப்பாறை கிட்ட வந்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூரியநெல்லி கிராமம் வந்து 4 hours. என்னங்கடா இப்படி போட்டு வச்சுருக்கீங்க? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 hours டு சூரியநெல்லி கிராமம். ஸோ அங்கேருந்து கொழுக்குமலைக்கு நம்ம போக போகிறோம். ஸோ மணப்பாறை கிட்ட நம்ம இருக்கோம். ஸோ டைம் இஸ் அரவுண்ட் 6:30 AM. நல்ல ப்ரீஸியாக இருக்குங்க இந்த இந்த ரோடு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி இதமாக இருக்குது. இந்த ரோட்ஸை வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோட்ஸோட வியூஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வ்ளாகை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து 1080p நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எடுக்கிற கிளாரிட்டியை வந்து உங்களுக்கு அப்படியே பக்காவாக உங்களுக்கு காட்டுறோம். ஸோ யூடியூப் செட்டிங்ஸில் போய்ட்டு 1080p செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே கிளாரிட்டியில் உங்களுக்கு எப்படியே பக்காவாக வந்துடும். வேறு லெவல் ப்ரீசி ரைடுங்க இது ஏர்லி மார்னிங். ஸோ சனிக்கிழமை காலையில் நம்ம வந்து இப்போதைக்கு டுவர்ட்ஸ் மணப்பாறை போயிட்டுருக்கோம். நம்ம கூகுள் பயபுல அடிக்கடி ரீரூட் பண்ணிக்கிட்டு நம்மளை சாவடிக்கிறான். திருப்பியும் ரீரூட் பண்ண மாட்டான்னு நான் நம்புகிறேன். பண்ணால் கடுப்பாயிடுவேன். ஆனால் உன்னை நம்பி வந்தால் என்னை வந்து நட்ட நடுவில் நிற்க விட்றேன். இல்லை கூகுளில் வந்துட்டு இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா கீழே ஒரு ரோடு போகுது, மேலே ஒரு ரோடு போகுது அப்படின்னா நம்ம ஒரு எலிவேஷனில் இருக்கோம். அது கூகுள் மேப்புக்கு வந்து அந்த நம்ம எலிவேஷன் தெரியாது. ஸோ கீழே போனோன்னா கீழே போனோம், மேலே போனோம் மேலே போனோம், அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லாததுனால நிறைய ரோட்ஸ் நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே வந்துட்டு வண்டியை கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு உள்ளே போயிட்டு நல்லா அந்த வயல்வெளியில் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துட்டு வரலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது உள்ளெல்லாம். காற்று வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க இந்த இடத்துல. சீரியஸாக செம்ம காற்றாக இருக்குங்க. விஷயத்துக்கு வரும் கொழுக்குமலை. இந்த கொழுக்குமலையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி உலகத்திலே ரொம்ப ஹையஸ்டான டீ பிளான்டேஷன் விளையிற இடம் அதுதான். இந்தியா ஹையஸ்ட் இல்லைங்க, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட்டு. ஸோ நம்ம இந்தியாவிலே இருக்குது, அதை யாருமே அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஹிடன் பிளேஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு அந்த உலகத்தில் ஹையஸ்ட் எலிவேட்டட் பிளான்டேஷனை வந்து நம்ம பைக்லேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 6.3 tons சொதப்பாதுன்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக அந்த மவுண்டன் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து வண்டியை வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற போகிறோம். இதுவும் லடாக் ட்ரைனிங். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் வண்டி ஓட்ட பிடிக்கிறவங்களுக்கு இந்த வியூஸ்லாம் வந்து அவங்களுக்கு சீரியஸாக பிடிக்கும்.
இல்லடா என்னடா இது காஞ்சி போன ரோடு சும்மா மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆரோ மார்க்கை ரெண்டு மூணு வாட்டி தட்டி விட்டுக்கோங்க, வேறு லொக்கேஷன் மாறும், அடுத்தடுத்த லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ ட்ரை டு மேக் த வீடியோ இன்ட்ரெஸ்டிங், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் எல்லா வீடியோஸ் கீழேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். ஒரு சில சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சினிமேட்டிக்ஸ் போடுறோம், ஸோ அந்த சினிமேட்டிக்ஸ் வந்து மோர் தென் 2 மினிட்ஸாக இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து சினிமேட்டிக்ஸ் 30 செகண்ட்ஸ் to 50 செகண்ட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் திருப்பி வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு 61, மணப்பாறைக்கு 3 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து இப்போது வந்து என்ன டார்கெட் அப்படின்னா திண்டுக்கலுக்கு போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பூம்பாறை, அதான் கொடைக்கானல் சீரீஸ் யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதே ரோட்டில் தான் நம்ம வந்திருப்போம். ஆனால் இந்த ரோட்டில் வந்தப்போ ஃபுல்லாக ஃபாகுங்க, சுத்தமாக தெரியாது. நம்ம அந்த வீடியோவோட இன்ட்ரடக்ஷனே வந்துட்டு அந்த ஃபாக்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் அந்த பூம்பாறை சீரீஸ் பாருங்கள். ஏன்னா இந்த ரோட்டுக்கு போயிட்டு நம்ம திண்டுக்கல் தாண்டினதுக்கப்புறம், வத்தலக்குண்டு தாண்டினதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு திரும்பிடுவோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அந்த கொடைக்கானலுக்கு நம்ம திரும்ப மாட்டோம், இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மூணார் டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம சூரியநெல்லி கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நெய்யும் டாவடிக்கிற பொண்ணை கட்டுன டவுசர் அவருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பம் போதுண்டா. ஓகே, ஸோ நம்ம வந்து பைக் ரைடிங்கில் வந்துட்டு நான் வந்து ஒரு விஷயம் ஆக்சுவலாக பண்ணுவேன், எப்போ வண்டி எடுத்தாலுமே சரி அந்த தொழுகிற டைம் வந்துச்சுனாலே வந்து நான் வாங்க சொல்லிட்டு தான் போவேன். ஸோ அடுத்த ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இதை கேட்கணுன்னு தோன்றவங்க இருக்கலாம், மீதி உள்ளவங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிடிச்சவங்க கேளுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஹய்யா ரஸ்ஸலா, ஹய்யா ரஸ்ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ முன்னாடி நம்ம வீடியோவில் முன்னாடி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபெலோ ரைடர் ஸ்மார்ட்டி விளாக்ஸ். ஸோ அவரும் நம்ம கூட பெருங்குளத்தூர்லேருந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அங்கேருந்தே நம்ம கூட வந்துட்டுருக்காரு. MT 150, அதில் வந்து ஆக்சுவலாக வந்து 9 லிட்டர்ஸ் தான் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாப்பில், நம்மள்தும் ஒன்றும் பெருசு இல்லை, 11 லிட்டர்ஸ் தான், அந்த 2 லிட்டரில் இன்னும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. துறைக்கு பசிக்குதோன்னு நினைக்கிறேன், கேட்போமா? ஜி பூவா, நம்ம கெஸ் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. பூவா வேணுமான்னு கேட்டால் அவர் தலையாட்டினதை பார்த்தீங்கல்ல, ரைட்டு. மணி வந்து 7 மணி, தலைவருக்கு பசிக்குது, எதையாவது ஒரு இட்லி கடையை பார்த்து நிறுத்துவோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்து இவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு லொக்கேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்களா? இப்போ
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சூரியநெல்லி இன்டீரியர் ஆஃப் கேரளா எக்ஸ்ப்ளோர்டு திங்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் போனீங்க அப்படின்னா இதை தவிர வேறு என்ன பண்ணலான்றதை தான் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு கமெண்ட்டை ஒன்று கொடுத்து விடுங்க. சோர் தின்ட்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்களா நம்ம கூட வந்த ரைடரு ஃபுல் ஃப்ளாட்டு.